சரியா சாப்பிடல, தூக்கம் இல்ல, வீட்டுக்கே வரல, இங்கேதான் இருந்தாரு. தரமான மருந்து குறைவான விலையில் பணம் இல்லாத வரதான் முடியாது அப்படின்னு தான் நீ ஏன்டா வந்த அப்படின்னா என்னோட விடாமுயற்சி. ஏன்னா நான் ஃபோன் பண்ணிட்டு வரும்போது அந்த மாதிரி அழும் போது எனக்கு வந்து எப்படி அவரை நம்ம தேத்த போறோன்றதுனாலதான் நான் வந்தேனே. ஆடிக்காரருக்கு டீவ் கட்டணும், சிப்டிகாரு டீவ் கட்டணும், டாடாசிக்கு டீவ் கட்டணும், எல்லாம் டீவ் போன வச்சிருக்காங்க. நிறைய நிறைய ஃபினான்ஸ் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு பதில் சொல்லணும். சரியா சாப்பிடல, தூக்கம் இல்லை, வீட்டுக்கே வரல, இங்கேதான் இருந்தார். நம்ம அன்னைக்கு 4 வருஷத்துக்கு மட்டும் ஒரு ஆளாக இருந்தோம், இன்னைக்கு நம்ம நம்பி 100 பேருக்கு, அந்த 100 பேருக்காக விட்டுறக்கூடாது. விறகு தனியாக போட சொன்னாங்க, ஆல்ரெடி விறகு தனியாக இருந்தது. சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அடி ஹைட் இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இதை கொஞ்சம் மேலே ஏற்றி மேலே ஏற்றிருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போட சொன்னாங்க, அதுக்கப்புறம் கட்டிங் ஏரியா தனியாக பண்ண சொன்னாங்க, ஸ்டோரேஜ் ஏரியா தனியாக பண்ண சொன்னாங்க. இதை இதெல்லாம் இப்போ வச்சது? ஆமாம், இப்பெல்லாம் இப்போ ரெடி பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ மட்டுமே இது ஓப்பன் பண்ணுறது ஒரு 5 லாக்ஸ் செலவு. நீங்கள் வந்து காது குத்துனா அதனால தான் இந்த மாதிரி மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. நான் இத்தனை நாள் சந்தோஷப்பட்டதை விட இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த நிமிஷம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. வேறு ஃபஸ்ட்டு கை கொடுங்க. ஸோ பணக்காரன் மட்டும்தான் வாழ்க்கையா, ஏழைகள்லாம் வரக்கூடாதா அப்படின்னு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ரொம்ப அழுத வீடியோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா அப்பு கடை இப்போ வந்து திறக்கப்பட்டிருக்கு. இப்போ திறந்த பிறகு எப்படி இருக்கு? பணம் இல்லாத வரதான் முடியாது அப்படின்னு நீ ஏன்டா வந்த அப்படின்னா என்னோடய விடாமுயற்சி. பணம் இல்லாத வர கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா இந்த கிச்சனில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி பண்ணோன்னா தமிழ்நாட்டில் எந்த கடையும் பண்ண முடியாது. அவ்வளோ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ லிஸ்ட்டு. அது வந்து அவங்களுக்கே தெரியும் அது பண்ண முடியாது அப்படின்னு. அவ்வளோ நீட்டாக பண்ண முடியாது. அது சேலம் வர என்ன சொன்னார், அவ்வளோ இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது, டைல்ஸ் ஓடியும் அதுன்னு. அதனால் பேஸாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், 3 லட்சம் ஆகும். 3 லட்சம் யார் கொடுப்பா? நம்ம 2000 வச்சு வந்தோம், தள்ளு வண்டி கடை போட்டோம். சரி, ஒரு பெருசாக வரணும்னு நினைக்கும் போது அப்படியே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணும்போது சில பார்வைகள் தப்பாக நம்மளை விழுது. அதை வந்து நம்மளுக்கு பெட்டிஷனாக விழுது. அது வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. மற்றபடி ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்மளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி பேசும்போது ரொம்ப காட்டமாக ஆஃபீஸர்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எங்களை வெளியில் தள்ளிட்டாங்க, ஒருமையில் பேசிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் ஆதங்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆமாம் பிரதர், நான் வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஆடிக்காருக்கு டீவ் கட்டணும், சிப்டிகாரு டீவ் கட்டணும், டாடாசிக்கு டீவ் கட்டணும், எல்லாம் டீவ் போன வச்சுருக்காங்க. பசங்களும் இருக்கானுங்க, அத்தனை ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, நிறைய ஃபினான்ஸ் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு பதில் சொல்லணும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் அந்த பணம் தான் வரக்கூடாதுன்றது மாறலாச்சுன்னு. இப்போது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொன்ன நார்ம்ஸ் படி என்னென்ன விஷயங்கள்லாம் செட் பண்ணியிருக்கீங்க? அவங்க சொன்னபடி எல்லாமே ரெட்டிஃபை பண்ணியாச்சு. அது பார்க்கலாமா? நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க? விறகு தனியாக போட சொன்னாங்க, ஆல்ரெடி விறகு தனியாக இருந்தது. ஓகே, விறகுக்கு தனியாக இந்த மாதிரி இருக்கணும்னாங்க. அது தனியாக ஆல்ரெடி இருந்தது. அதாவது பழைய வீடியோஸ் தான் பிரதர் போட்டு போட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளை பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கிச்சன் வரப்போ 80% நீட்டாக தான் இருக்குது. 80 இல்லை 100% நீட்டாக தான் இருக்குது. மேபி அவங்களுக்கு அது மாதிரி தப்பாக கன்வே ஆயிருக்கலாம், அது நாம் எதுவும் பண்ண முடியாது. என்னோடய வீடியோஸ்லேயே எல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்கும். இது அப்போவே அப்படி தான் இருந்தது இந்த இது வரைக்கும் பார்த்தீங்களா. இது வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அடி ஹைட் இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இதை கொஞ்சம் மேலே ஏற்றி மேலே ஏற்றிருக்கணும்னாங்க. அதை பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போட சொன்னாங்க, மேலே வந்து ஹைட்டு, அது ஃபோட்டோ காட்டுறாங்க, மேலே இப்படி போகணும், அந்த பாம்பு மாதிரி அது அது பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டிங் ஏரியா தனியாக பண்ண சொன்னாங்க, ஸ்டோரேஜ் ஏரியா தனியாக பண்ண சொன்னாங்க, வாஷிங் ஏரியா தனியாக பண்ண சொன்னாங்க. இப்போ இந்த பிரியாணி வந்து இதை பாருங்க, பிரியாணி வந்து இப்போ நம்ம ஐயனம்பாக்கம் கடை ஃபஸ்ட்டு தள்ளுண்டி கடை ஆரம்பிச்சோம்ல, அந்த கடையில் வந்து ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீ. இன்னைக்கு ஆஃபர் நாளைக்கு வந்து எல்லா கடையிலையும் ஆஃபர். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம தள்ளுவண்டி கடை. ஸோ அதை தாண்டி இப்போ நார்ம்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி செலவு. ஆமாம், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் இருந்திருக்கும், அந்த காசு ரொட்டேஷனுக்கு போட்டிருப்பீங்க, டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது தான் பிரதர். அதுதான் பிரதர் மாறல அச்சு நல்லது. அதுதான் நான் வந்து பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க என்ன அவங்க விட்டாங்க, பண்ணு நல்லா தான் பண்ணுற அப்படின்னு. அது ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் வந்து தாங்க முடியாமல் நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க மேல் இடத்துலேருந்து. மற்றபடி ஆனால் இதுக்கெல்லாம் செலவு பிரதர், இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் இப்போ வச்சது. ஆமாம், இப்போலாம் இப்போ ரெடி பண்ணுது.
இந்த எக்ஸாஸ்ட் எல்லாம் எக்ஸாஸ்ட்லாம் இப்போ ரெடி பண்ணது, அதெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்காக வச்சுருப்பீங்க, திருப்பி அந்த காசை போட்டு தான் முதலீடு. நம்மகிட்ட காசு இல்லையே, எல்லாமே பிஸ்னஸ்ல தான் பெறப்படுறோம். இப்போ இந்த காசு இதில் போடுறதுக்கு நான் சேர்த்து வச்சு நான் ரிலாக்ஸாக வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தையும் நான் இதில் தானே போட்டேன். ஏன் இதில் போட்டேன், இதில் தான் சம்பாரித்தேன், இதில் போட்டு டபுள் ஆகணும், அவ்வளோதான். என்னோடய இது என்னென்னா பணத்தை வந்து டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், அதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அது கரெக்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணும். எனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியும், பிஸ்னஸ் தெரியுன்றது மீன்ஸ் பிரியாணி செய்ய தெரியும், அதை வச்சு நம்ம வந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை. தொழில் கையில் இருக்கு, கையில் இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? கிட்டத்தட்ட ஒரு இப்போ மட்டுமே இது ஓப்பன் பண்ணுறது ஒரு 5 lakh செலவு ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு சின்ன சின்ன செலவுலாம் பண்ணது. 5 lakh எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் எவ்வளோ நஷ்டமாச்சு? மினிமம் ஒரு நாளைக்கு 1 lakh வச்சா கூட 30-30 lakh போயிடுச்சு. அதாவது என்னோடய வருமானம் இல்லை, பிஸ்னஸ்ஸு இப்போது எனக்கு வருமானம் அதில் 10,000 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 90,000 கறி கருமும் லாஸு, அதான் கறியோ பீஃபோ சிக்கனோ அவங்க லாஸு, மளிகை சாமான் லாஸு, இந்த கண்டெய்னர் பாக்ஸு லாஸு, தண்ணியோ லாஸ், எல்லாமே லாஸ். ஒரு நாளைக்கு மினிமம் சும்மா 1 lakh வச்சாலும் மாதம் 30 lakh எல்லாரோட வாழ்வாதாரம் போதில்லை. இப்போ நான் மட்டும் இப்போ எனக்கு மட்டும் என்ன, நான் விட்டு ஓடிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு ஷிஃப்ட்டு கறக்குது, இல்லை 2 டாடா ஐசி இருக்குது, ஆடி கறக்குது, அப்படியே வாடகை விட்டு சம்பாரிச்சுட்டு அப்படியே டிவி கட்டுருவேன். இல்லை டாடா ஏசி ஒரு டிரைவர் போட்டு, இல்லை நானே ஒரு டாடா ஏசி ஓட்டி நான் சம்பாரிச்சு பண்ணியிருப்பேன். இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி 1,00,000 வாங்கி உள்ளே போட்டு ஏன் அப்படின்னா, நம்மளை நம்பிட்டாங்க பசங்க, நம்மளை நம்பி ஒரு 100 பேர் இருக்காங்க, சும்மா இல்லை. நம்ம அன்றைக்கி 4 வருஷத்துக்கு மட்டும் ஒரு ஆளாக இருந்தோம், இன்றைக்கி நம்மளை நம்பி 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்காக விட்டுறக்கூடாது. 2,000 வச்சு இவ்வளோ தூரம் வந்தோம்னா இதை நம்ம விட்டுன்னா நம்ம லாஸை இதோட நம்ம வந்து இறங்கிடுவோம், எந்துக்க முடியாது. இதை விடாமல் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். என்ன 30 வயசு தான் அது, இன்னொரு 30 வயசு இருக்குது, பார்த்துக்கலாம். என்ன பதில் சொல்கிறீங்க? திருப்பி நம்ம மேலே ஏறினா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக. ஸோ இந்த இந்த விஷயங்கள் செட் பண்ணிட்டீங்க. இங்கே ஸ்டோரேஜ் வந்து, ஆமாம் ஸ்டோரேஜ் இதான் ஸ்டோரேஜ். ஆமாம், ஃபுல்லாக லைசன்ஸு. ஆ, இதோ இத்தனை லைசன்ஸும் வாங்கி மாட்டிருக்கீங்க பூஜை பூஜை அறைக்கு பக்கத்துலேயே. ஆமாம், ரெகுலர். ஆமாம், இது கம்பல்சரி இருக்கணும், அது லைசன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இருந்தது. ஆமாம் ஆமாம், இருந்தது. அது வந்து ஏதோ ஒரு தவறுறதால. ஆமாம், நம்ம இப்போ பிரியாணி செஞ்சுட்டே இருப்போம், அது நம்மளால அந்த ப்ரெஷர் பார்க்க முடியாது. டெய்லி ப்ரெஷர் இருக்கலாம், அதனால் பார்க்க முடியல. அப்படி இல்லை, இது எல்லாமே நீ பார்த்தா தான் நீ வந்து பண்ண முடியுன்றது இந்த 30 நாளில் கற்றுக்கினேன். அதனால் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணுறேன். கடை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு நாளும் கடந்து வர்றது கஷ்டமாக இருக்கும்ல, என்ன மைண்டில் ஓடிட்டு இருந்தது? நான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ மன உளைச்சல் ஆனாருன்னு. நானே அதை எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ஃபோன் பண்ணிட்டு வரும்போது அந்த மாதிரி அழும்போது எனக்கு வந்து எப்படி அவரை நம்ம தேர்த்த போகிறோன்றதுனால தான் நான் வந்தேனே. ஏன்னா இவ்வளோ நம்ம பண்ணிட்டு டக்குன்னு மூடும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மூடிட்டாங்களேன்னு டக்குன்னு மூடும் போது வந்து அந்த ஆதங்கத்தில் தான் அவர் அந்த மாதிரி, ஏன்னா எமோஷ்னல் ஆகிட்டாருன்னா அந்த மாதிரி ஆகிடுவார். ஏன்னா அந்த எமோஷனலில் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் போது நம்ம வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம சொல்லி அவரை தேர்த்திடலாம். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும் போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், பசங்க என்ன பண்ணுவானுங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நானே உடஞ்சிட்டேன், என்ன ஓப்பன் பண்ண முடியுமான்ற நிலமையில நான் வந்துட்டேன். அப்போ எனக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல என்னால். ஏன்னா நானே உடையும் போது நான் எப்படி பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். ஏன்னா நேற்று வரைக்குமே, முந்தா நேற்று வரைக்குமே அவர் வந்து சரியாக சாப்பிடலை, தூக்கம் இல்லை, வீட்டுக்கே வரலை, இங்கேயே தான் இருந்தார், இங்கேயே தான் சரௌண்டிங்கில் தான், இங்கேயே தான், வெளியவே தான். வீட்டுக்கு வந்தால் எனக்கு டென்ஷன் ஆகுது, அதை பற்றியே யோசிக்கணும், எப்போ ஓப்பன் பண்ணுறோம், எப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ். பணத்தினாலேயோ இதனாலேயோ கிடையாது, எங்கள் கடை ஓப்பன் ஆனது இப்போ எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான், அதாவது கடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் உங்களை கடை கூப்பிட்டு போயிட்டு நகலாம் வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு தான் சந்தோஷமாக வீடியோ போட்டிருந்தீங்க, அடுத்த நாள் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சந்தோஷத்துனால அவருக்கு, ஏன்னா கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தார். அப்போ தான் நான் காது குத்தி அவர் கொஞ்சம் இது பண்ணேன். மறுநாள் அப்படியே வந்து சில பேர்லாம் இதையும் சொன்னாங்க, நீ வந்து காது குத்துன அதனால தான் இந்த மாதிரி மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. எனக்கு கடவுள் வந்து ஒரு அடி கொடுக்குறாருன்னா அதில் நாங்கள் கற்றுக்கிறதுக்காக கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எதுவுமே, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு வந்தோம். அப்போ கடவுள் வந்து இவ்வளோ பண்ணும்போது நீ இந்த மாதிரி இருக்கணும்டா அப்படின்ற மைண்டில் வந்து இப்போ எங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணோம். நம்ம கடையை நம்ம பூட்டுறதுக்கும் இன்னொருத்தங்க வந்து சீல் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பாக அதுவும் பூட்டில் சீல் வைக்கிறது. ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வலி கொடுத்து? கண்டிப்பாக நான் அன்றைக்கி வந்து என்னென்னா எங்களுக்கு, நானே அன்னைக்கு கொஞ்சம் எமோஷ்னலாகி நானும் பேசிட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் மேலேயும் நான் தப்பாக பேசிட்டேன். இருந்தாலுமே எங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லும் போது, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து மூடிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் வந்து என் வார்த்தைங்க வந்து நம்மளுக்கு மீறியே வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் வந்து மூடிட்டாங்க, எங்களால் ஓப்பன் பண்ண முடியுன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போடும்போது அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் உடஞ்சிட்டேன். கண்டிப்பாக
திறக்க முடியாதோ, நம்ம உட்காந்துருவோமோ, பசங்க வந்து இங்கே இருக்கிறாங்களேன்ற எனக்கு வந்து நான் வந்து இவரெண்ட பேசவே இல்லை. தைரியமாக இருப்பான்னு நான் இது வரைக்குமே சொல்லலை. பார்த்துக்கலான்னு நான் சொல்லவே, ஆனால் எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லுவேன், இது மூடுறதுலேருந்து நான் சொல்லவே இல்லை, பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் எனக்கு வரல. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு கவர்மெண்ட் மூலியமாக போய் பேசி நாங்கள் இது பண்ணிட்ட பேர் தான் சரி பார்த்துக்கலாம், இவர் இவர் எனக்கு இது பண்ணார், பார்த்துக்கலாம் அப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு கடவுளாக வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு எங்களுக்காக அவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி எங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்கு? ஏன்னா இந்த நிமிஷம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா நான் இதை வந்து கிராண்டா ஓப்பன் பண்ணணும்ட்டு நான் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் நாங்கள் அங்கே வந்து பக்கத்தில் இருந்தோம், அப்போ வந்து இல்லை இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்துருச்சு, அப்போது எங்களுக்கு அங்கே சமைக்க முடியாது, கரண்ட் கிடையாது, ரோட்டில் வச்சு தான் சமைக்கணும் அப்படின்னும் போது இல்லை நம்ம போய் உள்ளே சமைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னார். அதை ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆனால் அதுலேருந்து பிரச்சனை கொஞ்சம் ஒரு நாள் சாப்பாடு குறைஞ்சிடும் அப்படியே போயிட்டே இருந்தது. எனக்கு இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணும்போது உண்மையாலுமே நான் இத்தனை நாள் சந்தோஷப்பட்டதை விட எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சேலம் ஆறாறு பிரியாணி உரிமையாளர் அவர் சொல்லியிருப்பார், அவர் இந்த மாதிரி நெருப்புலேயே இருக்கிறோம்ல, அது நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கும்போது ஒரு மூத்தவர் சொல்கிற அட்வைஸ் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர் வீடியோ பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் வந்து நார்மல் ஆனேன், அது வேணால் நான் உண்மையாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய, ஏன்னா அவரோட இவர் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் தான், ஏன்னா அவரும் தள்ளு வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தாருன்னு சொல்லி வீடியோ பார்த்துருக்கோம் நாங்கள். அப்போது நம்மளும் அந்த தள்ளு வண்டியிலேருந்து தான் இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ அவர் அந்த பேசும்போது பரவாயில்ல நம்மளுக்காக அவர் பேசுகிறாரு, பரவாயில்ல நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவர் கண்ணுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம், விட்டுறக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் வந்தோம். ஏன்னா அவருடைய ஸ்பீச் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன், அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் கூட பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனரே வந்து நம்மளை பற்றி வந்து பேசும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் வந்து சொல்கிறார், இவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஏன்னா நாங்கள் அந்த கஷ்டத்தை வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து அடுப்பான நின்று சமைப்போம், ஏன்னா அப்போல்லாம் நான் வந்து அழுதுருக்கேன். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் காரை ஓட்டுவார், அப்படியே கெத்தாக சுற்றுவார், நம்ம அடுப்பான நிற்கும் போது அந்த முடியெல்லாம் சுருங்கிடும், அப்போல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் அனுபவித்த பெயின் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் கஷ்டத்தோடு இருக்கீங்கன்றத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆறுதல் சொன்னாலும் அது வார்த்தைக்கு தான் இருக்கே தவிர செயல்முறைக்கு இல்லைன்ற ஒரு வழி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிங்க ஆஃபீஸ்க்கும் நம்ம இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறதுக்கு, எவ்வளோ நெருக்கடிக்குள்ளா நீங்கள்? அது வந்து ரொம்ப, அதான் சொல்கிறேன், அந்த ஒரு ஒரு டிப்ரெஷனில் சாகரம் நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துல ஆறுதல் சொல்லலைன்னா அவன் காலி, சொல்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவன் வந்து பொழைச்சி வந்துடுவான். நம்மளுக்கு ஒரே எனக்கு எல்லோரும் ஆறுதல் சொல்கிறது எனக்கு மைண்டில் ஏறலை. ஒருத்தர் வந்து ரிப்பன் கட் பண்ணார்ல சார், அவர் வந்து கூப்பிட்டு நமக்கு ஆறுதல் சொல்லி பார்த்துக்கலாம், இது பெரிய இஷ்யூ இல்லை, இதெல்லாம் பண்ணு, எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு ஆறுதல் சொன்னார். அதுலேருந்து நம்ம அப்படியே அவர் ஆறுதல் தான் இன்றைக்கி எனக்கு, வேறு ஒரு ஆறுதலும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம், ஹைஜீனிக்காக தான் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை இருந்தது, சுகாதாரம் இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்களே. பிரியாணியில் வந்து ஒரே ஒரு குறை கிடையாது, நாங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம், நீங்களும் சாப்பிடுங்களா, எப்படி இருக்கும் பாருங்களேன், தரமாக இருக்கும். பிரியாணி வந்து குறையே கிடையாது. அவங்க பெட்டிஷன்ஸ் அந்த மாதிரி வந்து பிரதர், ஒரு தள்ளு வண்டி கடையிலேருந்து ஆடிக்காரில் போகிறான், திடீர்னு வந்து டாடா ஏசி ஒன்று வாங்குறான், திடீர்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் எப்படி வாங்குறேன்னு எனக்கு தான் தெரியும், அது அவங்களுக்கு தெரியாதவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க, அதனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து பழைய வீடியோஸு, பழைய கிச்சன்லேருந்து ஃபோட்டோஸு, இங்கே எப்படி பிரதர் இருக்குது, இதில் பெருசாக நான் பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை, இப்படி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் பண்ணல, சின்ன சின்ன டச்சப் பொருக்கு தான் பார்த்துருக்கேன், அதுலேயே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு கடையாக ஒரு கிச்சனாக டெவலப் பண்ணும்போது அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது சேலம் ஆறாறு சார் சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க, அதனால தான் கஷ்டப்படுறீங்கன்றாரு. அது எல்லாமே டக்குன்னு கிடச்சிடுறது. இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் பிகின் வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா ஒரு வேல்யூபிள் பர்சன் நினச்சி தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, கரெக்ட் தானே? அப்போது இதுக்கு நான் உழைச்சது 4 வருஷம் 4.5 வருஷம், அதனால தான் இங்கே நிற்கிறேன். நீ வந்து நான் 10 நாளில் வந்து நிற்கல, நான் இங்கே 4 வருஷம் கடின உழைப்பில் தான் வந்திருக்கேன். அந்த டீம்லாம் இப்போ தான் செட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகும்போது தான் ஒரு பேக்ட்ராப் அப்படியே. அதுக்கப்புறம் அந்த கூட இருந்தவங்க வேல்யூலாம் எனக்கு இப்போ தான் தெரிய வருது, ஓ நம்ம கூட இவ்வளோலாம் வேல்யூபுலாக இருக்காங்களே, நம்ம வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, பிரியாணி செய்யறது அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கஷ்டம், அவர் சொன்னார்ல அவ்வளோ கஷ்டம், எந்த வேலையும் பார்க்க முடியுது, ஏன்னா அந்த ஒரு வேலையை மட்டும் தான் பார்க்க முடியும், அவ்வளோ கஷ்டம். டீம்ஸ்லாம் செட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா டீமும் இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். நெருப்புலேயே இருந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டன்றது அவரும் சொன்னார், நீங்களும் சொல்கிறீங்க, ஏன்னா அது அதை தாண்டி ஃபினான்ஷியல். ஆமாம் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கேருந்து சாப்பாடு வருது, எங்கேருந்து பொருள் வருது, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பார். தலை வலிக்குது இப்போ, இப்போவே எனக்கு வந்து தலை வலிக்குது, வேற ஊற்றிட்டே பார்த்தீங்கன்னா தலை வந்து பயங்கரமாக அப்படியே அவ்வளோ. அடுத்தது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லாம் விட்டாங்க, இப்போ ஓப்பன் பண்ணிட்ட மொத்தம் ஃபினான்ஷியலாக டைட் பண்ணுவோம், கட்டலிங்களா அது பண்ணல இது பண்ணலாம், ஆனால் ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை கூட நிறைய பேர் கேட்கல, சப்போர்ட் இல்லாமல் வர முடியாது, யாரோட சப்போர்ட் இல்லாமல் வரவே முடியாது, அது மட்டும் 30 நாள் கற்றுனேன். ஸோ இப்போ கடை வந்து திறந்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் சொல்கிற அந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க, மேல் கொண்டு வேறு என்ன கோல்ஸ் இருக்குது?
இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது, கிச்சனை வந்து நல்லா சிறப்பாக்கிறீங்க, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த என் கோல்ஸு என்னென்னா, ஏன் பர்சனலாக எனக்குலாம் தெரியல பிரதர், ஆனால் என் கூட அந்த 30 நாளில் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபேமிலி இருக்கும், அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சம்பளம் எதிர்பார்க்காம எனக்காக உழைச்சி இன்னும் ஜஸ்ட் நோ வரைக்கும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் 30 நாள் இருக்கிறாங்கல்ல, அவனுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், அது மட்டும்தான் என்னோடய கோல், அதுக்கு நான் உழைப்பேன். ஸோ சிறப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி திறக்கப்பட்டிருக்கு அப்பு கடை பிரியாணி, திரும்பவுமே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், நன்றி, ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் மா. Q&Q Pharmacy, தரமான மருந்து குறைவான விலையில், save up to 70% on medicines. V-Way National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.